தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஒரு தொழிலாளி வர்க்கம் ஒரு ஒரு நாட்டிலையும் பல பிரச்சனைகளை சந்திச்சு, முக்கியமாக தொழிலாளித்துவத்தோட தாக்குதல் தொழிலாளிகளை எப்படி தாக்குதுன்னாக்க அவங்க வாழ்வாதாரத்தை சீர்குலைக்குது. முதல் பாயிண்ட். அடுத்தது அவங்க கலாச்சாரம், வாழ்வு உரிமை, ஜனநாயக உரிமை, இது அத்தனையும் இன்றைக்கி போட்டு முதலாளித்துவம் ஏறி மெதிக்குது. அதில் இன்றைக்கி குறிப்பாக இந்த ஐடி செக்டாரில் நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக வந்திருக்கக்கூடிய இந்த ஐடி செக்டாரில் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டாங்க ஏதோ இவங்க தொழிலாளி வர்க்கம் இல்லை அப்படின்ற மாதிரி. இந்த கருத்தாக்கம் இந்த முதலாளிகளாக செய்யப்படுறது. அது இவங்களை காலேஜில் படிக்கும்போது நீ ஒரு பெரிய ஆளு, நீ சாதாரண தொழிலாளி இல்லை அப்படின்ற ஒரு கருத்தாக்கத்தை அந்த நேர்முக கூட்டு அந்த இன்டர்வியூ நடக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுறாங்க. இந்த கருத்தாக்கத்தை உருவாக்கி நீ தொழிலாளி இல்லை, அப்போ அந்த தொழிலாளி உரிமையான 8 மணி நேரம் நீ கேட்கறதுக்கு இல்லை, குறைந்தபட்ச ஊதியம் நீ கேட்கறதுக்கு இல்லை, மிச்ச பெண்களாக இருந்தாக்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தொழிலாளிகள் உரிமை அது இல்லை, மிச்சப்படி கேட்டாக்க வேற ஏதாவது விடுப்பு ஏதாவது கேட்டாக்க தொழிலாளி மாதிரி நீ விடுப்பு எடுக்க முடியாது, இப்படின்றதுலாம் தான் முக்கியத்துவமாக இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது எல்லாம் அந்த நாட்டில் பண்ண முடியாத வேலையை இங்கே கான்ட்ராக்ட் முறையில் இங்கே விடுறாங்க. அப்போ இந்த கான்ட்ராக்ட் முறையில் இங்கே கொண்டு வந்து விடும்போது ஐடி செக்டாரில் இன்றைக்கி பாதிப்பு இருக்கு. ஆனால் இந்திய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு குறுகிய காலத்தில் இந்த யுனைட் இந்த சங்கம் உருவானது நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். ஏன்னா எந்த முதலாளி எந்த துறையில் சங்கம் உருவாகாது அப்படின்னு நினச்சாலும் ரொம்ப குறுகிய காலத்தில் இங்கே அந்த யுனைட்ன்ற சங்கம் உருவாகிச்சு. சங்கம் உருவானது மாத்திரம் இல்லை, ஆரம்பித்த ஒரு 40 நாள்லேயே ஆரம்பிக்கும் போது அது வெரிசான்ற கம்பெனியை மூடி அதில் நம்ம வந்து சட்ட ரீதியாக நம்ம வந்து பலனை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதுலேயும் அந்த சட்டத்திலையும் அந்த வெரிசான்ற ஒரு அமெரிக்க முதலாளி அழகுல அவன் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுக்கறது, மிச்சப்படி வேலையை விட்டு அனுப்புறது, இதெல்லாம் பண்ணுறதுனால தொழிலாளிகள் பல பாதிப்புக்கு ஆயிருக்காங்க. சில பேருக்கு கல்யாணமே ஆகலை வேலை போனதுனால, கல்யாணம் ஆக போகிறவங்க வேலை கல்யாணம் நின்று போச்சு வேலை போனதுனால, இப்படிலாம் சூழ்நிலையை சந்திச்சிருக்கிறாங்க இந்த ஐடி செக்டரில். மாறாக இன்னைக்கு மேலும் மேலும் ஆட்குறைப்பு வேலை இழப்பு இதுதான் இந்த ஐடி செக்டரில் ஜாஸ்தியாக இருக்கு. அப்போ இது என்ன வேலை இழக்கக்கூடிய ஒரு துறையாகவும் வேலையை ஆட்குறைப்பு செய்யக்கூடிய ஒரு துறையாகவும் தான் இருக்க வழிய, இது எங்கேயும் வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு துறையாகவே இல்லை. ஆனால் மத்திய மாநில அரசுகள் வேற விதமாக இதை வந்து ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளோ வேலை கொடுக்குது அவ்வளோ வேலை கொடுக்குதுன்னு. ஆனால் இது வந்து உண்மைக்கு புறம்பான ஒரு நிலை. இன்னைக்கு பார்த்தோன்னாக்க குறிப்பாக ஐடி செக்டரில் வேலை வாய்ப்பு என்பதே குறைஞ்சு போச்சு. எனக்கு வந்த தகவல் பிரகாரம் எக்கானமிஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகையில் சொல்லியிருக்குது, இந்தியாவில் ஐடி செக்டரில் 2% தான் குரோத்துன்றோம். அதுவும் எது கீழ் மட்டத்தில் இல்லை மேல் மட்டத்தில்ன்றோம். அப்பனாக்க இந்த தொழிலாளிகள் எவ்வளோ தூரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இது வந்து தெளிவாகுது. அப்போ இந்த ஐடி செக்டாரில் இன்றைக்கி இந்த புதிய காலத்தில் இந்த யுனைட் அப்படின்ற சங்கம் உருவாகினது மாத்திரம் இல்லை, இந்த யுனைட்டில் பாண்டிச்சேரியிலேருந்து மக்கள் வந்து சேர்றதுக்கு தயாராக இருக்காங்க. மிச்ச மாவட்டத்திலேருந்து அது ஐடி எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி ஐடி செக்டராக இருந்தாலும் சரி பல மாநிலத்திலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து இந்த சங்கத்துக்குள்ளே வரத்துக்கு தயாராக இருக்காங்க. இந்த யுனைட் இந்த சங்க உறுப்பினர்கள் இந்த சங்க தலைவர்கள் இவங்க சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு இன்றைக்கி ஒரு சரியான உறுதிமொழி எடுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இந்தியா நாட்டில் இருக்கிற ஐடி துறையில் ஐடிஇ துறையில் 2 துறையிலையும் இருக்கக்கூடிய தொழிலாளிகளை ஒன்று சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரே குறிக்கோள். அதுதான் ஒரே ஒரு இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம். நம்ம அதை எடுத்து அதை உருப்படியாக நம்ம கீழே கொண்டு போய்
எல்லா தொழிலாளிகளையும் ஏன்னா ஒன்னு புரிஞ்சுக்கணும், தொழிலாளி இன்னைக்கு தலைவலுத்து போயிருக்கான், இன்னைக்கு எப்ப வேலைக்கு போகும் எப்ப என்ன ஆகும் அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கான். அவங்க ஒரு மாய உலகத்துல இருக்காங்க, அந்த மாய உலகத்துல இருந்து அவங்களை விழிப்புணர்வு கொண்டு வந்து நம்ம அவங்கள சங்கத்துல சேர்த்து அவங்களுடைய உரிமையை பாதுகாக்க வேண்டிய வேலை இந்த யூனிட்டுக்கு இருக்கு. அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். அந்த நம்பிக்கை கண்டிப்பா இந்த யுனைட் என்ற சங்கம் செய்ய முடியும். இந்த சங்கத்தில் இருக்கிற தோழர்கள், தலைவர்கள், கமிட்டி உறுப்பினர்கள் நல்லா வேலை செய்யறாங்க. இவ்வளவு சீக்கிரத்துல இந்த மாதிரி சில வேலைகளை பண்ணது, ஏன்னா இதுல வந்து தினந்தோறும் நான் இந்த சங்கத்தோட இணைஞ்சு நான் இருக்கிறதுனாலே இதெல்லாம் பாக்குறேன். விழிப்புணர்வோட வேண்டிய கூட்டு உணர்வோட நல்லா செயல்பட்டு இருக்காங்க. அதனால இந்த யுனைட் சங்கம் கண்டிப்பாக வளரும். இந்த யுனைட் சங்கம் ஐடி செக்டாருக்காக நல்லா வேலை செய்யும். ஐடி துறை, ஐடிஇ துறை ரெண்டுத்துக்கும் சேர்ந்த தொழிலாளிகளுக்கு உண்டான உரிமையை கண்டிப்பாக வாங்கி தர முடியும் அப்படின்றது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. ஏன் அப்படின்னாக்க இன்னைக்கு இருக்கிற முரண்பாடு அந்த மாதிரி இருக்கு. ஏன்னாக்க முதலாளித்துவம் இன்னைக்கு அடிச்சுட்டு இருக்கு எல்லா தொழிலாளியும், அது இந்த ஐடி செக்டார்ல, இந்த ஐடி துறையில இது அதிகமா இருக்கு. அப்போ எப்ப இந்த முரண்பாடு ஜாஸ்தி ஆகுதோ தொழிலாளி உண்மையிலே போராட்டத்துக்கு மேல வருவோம். இந்த போராட்டத்தினால கண்டிப்பாக தொழிலாளிக்கு தான் சாதகமா இருக்கணும், முதலாளிக்கு சாதகமா இருக்காது. எனவே இந்த யுனைட் சங்கம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த யுனைட் சங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மேடை உறுதிமொழி சார்பாக இந்த உறுதிமொழியை கீழே கொண்டு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த சங்கம் பரவலாகும். இந்த பரவலா இருக்குன்னா எப்படி, வெறும் சென்னையில மாத்திரம் இல்ல, இது ஹைதராபாத், பெங்களூரு, மங்களூரு, பூனா, கோவா, பாம்பே, டெல்லி அப்படின்ற பல இடத்துல இது விரிவடைஞ்சிட்டு இருக்கு. இது மேலும் விரிவடையும். அப்படி விரிவடையும் போது கண்டிப்பாக இது வந்து அகில இந்த ஒரு சம்மேளனமாக போய் இதோட தாக்கம் பல நாடுகளுக்கு இது வந்து கொண்டு செல்லும். எனவே ஐடி துறையில வேலை செய்யக்கூடிய அத்தனை தொழிலாளிகளும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், முதலாளிகளை கண்டு ஓடி ஒழுக வேண்டாம். அவங்க சொல்றதை நம்ப வேண்டாம். யுனைட் சங்கத்தை சொல்றதை நம்பினாக்க அந்த நம்பிக்கையை நம்ம உருவாக்கணும்னாக்க யார எப்பேற்பட்ட தொழிலாளியா இருந்தாலும் வந்து சேருவான். ஏன் அதை வந்து சேருவான்றதுக்கு ஒரே காரணம், முதலாளி தொழிலாளியை தாக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் தான், அந்த முரண்பாட்டில் அத்தனை தொழிலாளிகள் வந்து சேருவான். நம்ம முன்னேறின்னு இருக்கோம், கோர்ட்டில் நமக்கு தீர்ப்பு சாதகமாக வரும். அந்த சாதகமான நிலைமையை நம்ம அது வந்து நம்ம சங்கத்தை பலமாக கட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம கையாளுவோம். யுனைட் சங்கத்தை பெரிதாக்குவோம். தொழிலாளி ஒற்றுமையை ஓக்குவோம். சர்வதேச தொழிலாளி ஒற்றுமையை உருவாக்குவோம். முதலாளித்துவத்தை வீழ்த்துவோம். சோசியலிசம் ஓங்குங்க என்று சொல்லி வாழ்த்து கொடுக்கிறேன்.